முன்பொரு காலம் இருந்தது. பிள்ளை பிடிகாரர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி குழந்தைகளை பயமுறுத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்த ஒரு காலம். இல்லாவிட்டால் வீட்டிலேயே குழப்படி செய்கின்ற பிள்ளைகளை பார்த்து பிள்ளை பிடிக்கிறவர் வந்து விடுவார்கள் என்று சொல்லி பயமுறுத்து கொண்ட ஒரு காலம் இருந்தது. பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுவே உண்மையாகி போனது. பிள்ளைகளை மட்டுமல்ல வளர்ந்த இளைஞர்களையும் குறிவைத்து பிடித்தார்கள். வெள்ளை வேன்கள் ஊர் ஊராக தெரிந்தன. தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் அதிகமாக இந்த வெள்ளை வேன்கள் பிடித்து கொண்டு போயின. மீண்டும் அவர்கள் திரும்பி வந்த கதைகள் மிக மிக குறைவு. அதற்கு பிறகும் பிள்ளை பிடிகாரர்கள் பல்வேறு வடிவங்களில் நாடுகளில் ஊர்களில் இன்னும் எங்கள் பிரதேசங்களில் உலவிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்ச காலம் அமைதி, பிள்ளைகள் நிம்மதியாக வெளியே சென்று விளையாடிய காலம். ஆனால் எங்களுக்கிடையே ஏராளமான பிள்ளைகளை பிடிக்கின்றவர்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் மட்டும்தான் பிடிக்கும் என்ற ரூபங்களில் உலவுகின்றவர்கள் பல பேர் உலவித்திருக்கிறார்கள். எங்களோடு கூட வாழ்பவர்கள், பிள்ளைகளை பற்றி நன்றாக அறிந்தவர்கள், யாரை நம்பி எங்களது குழந்தைகளை நாங்கள் கொடுத்தோமோ அவர்களே எங்களது குழந்தைகளுக்கு எமன்களாக மாறிப்போனார்கள். பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வல்லுறவுகள், அதற்கு இணங்காத குழந்தைகள், இல்லாவிட்டால் இணங்கிய குழந்தைகள் தங்களை காட்டி கொடுத்து விடுமோ என்று அவர்களை கொலை செய்கின்ற காமுகர்கள், காம வறட்சி, பாலியல் வறட்சியின் காரணமாக எத்தனையோ குழந்தைகளின் எதிர்காலங்கள் துளைக்கப்பட்ட கதைகள் எங்களிடம் பல இருக்கின்றன. இந்த காலத்தில் எங்களது வயது பராயங்களை எட்டியவர்கள் கூட சின்ன வயதிலே அனுபவித்த பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கூட இன்று வரை வருந்தி தள்ளுகின்ற காலம் இருக்கிறது. அவர்களது வாழ்க்கை முடிந்து போனது, பிஞ்சிலேயே கறுக்கப்பட்டவர்கள் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே திசை மாறி போயிருக்கும். எனவே இந்த கால பெற்றோருக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம், யாரையும் நம்பாதீர்கள். குழந்தைகளுக்கு சின்ன வயதிலே குட் டச் பேட் டச் எந்த இடங்களை உங்களுக்கு சொந்தம் இல்லாதவர்கள், இல்லாவிட்டால் அம்மா அப்பா நெருங்கிய இரத்த சொந்தம் தாண்டியவர்கள் தொடலாம், எந்த இடங்களில் தொடக்கூடாது என்று சின்ன வயதிலிருந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களிடம் தப்பாக நடக்க முனைகின்றவர்கள், இல்லாவிட்டால் அவர்களை தப்பாக தவறுதலாக அணுக முனைகின்றவர்களை பற்றி தயக்கமில்லாமல் உங்களிடம் வந்து முறையிடச் சொல்லுங்கள். பெற்றோர் இருக்கின்ற குழந்தைகளுக்கே நடக்கின்ற இந்த அநியாயங்களைப் போல வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பெற்றோர், வேலைக்கு செல்கின்ற பெற்றோர், பெற்றோர் இல்லாமல் வாழ்கின்ற குழந்தைகளுக்கு நடக்கின்ற அநீதிகளையும் அக்கிரமங்களையும் கண்டு கொதித்து போயிருக்கிறது இந்த உலகம். எத்தனையோ பிஞ்சுகள் இன்று வரை தவறுதலாக தீண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். சொந்த உறவுகள், ஏன் இரத்த உறவுகள், தகப்பனாலே, தகப்பனின் தகப்பனாலே, மாமாவாலே, சித்தப்பாவாலே, அண்ணன்மாராலே, அதுபோல மறுபக்கம் எதிர்பாலினத்தவராலே கொடுமைக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற ஏராளமான குழந்தைகளை காண்கிறோம். மிகுந்த அவதானமாக இருங்கள். குழந்தைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பதின்ம வயது குழந்தைகள், தயவு செய்து உங்களுக்கு நடந்த வன்கொடுமைகள், இல்லாவிட்டால் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அக்கிரமங்களை பற்றி வெளியே கொட்டி தீருங்கள். சரியான பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களது கடமையும் உங்களது உரிமையும். அண்மை காலமாக தமிழர் பிரதேசங்களில் பிள்ளைகள் கடத்தல்கள், சிறுவர் சிறுமியரை கடத்தி அவர்களை கொண்டு செல்கின்ற கும்பல்கள் திடீரென்று உருவாகி இருப்பதாக ஒரு செய்தி. இப்போது பணம் தேவைப்படுகின்ற ஒரு காலம், பலரிடமும் கையிலே பணம் இல்லை. இதனால் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதித்துக் கொள்ள ஏராளமான வழிகளை கையில் எடுக்கின்றார்கள் காமுகர்கள், அதுபோல வன்கொடுமையில் ஈடுபடுவோர், பிள்ளைகளை பிடித்து விற்று இதன் மூலமாக பணத்தை தேடிக்கொள்வோர், தங்களது ஆசாபாசங்களுக்கு இரையாக்கிக் கொள்ள குழந்தைகளை தேடிக்கொண்டிருப்போர் ஆகியோர் அலைந்து தெரிகின்றார்கள். அண்மை காலமாக மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், ஏன் தென்பகுதி, மலையக பகுதிகளில் கூட திடீரென்று சிறுவர்கள் காணாமல் போவது, சிறுவர்களை கடத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாகியன அதிகரித்திருக்கின்றன. மிகுந்த அவதானமாக இருங்கள். காவல்துறையின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பொதுமக்கள் ஒன்றாக செயற்படுங்கள். உங்கள் குழந்தைகள் மீது அவதானமாக இருங்கள். உங்கள் குழந்தைகள் மீது மட்டுமல்ல, மற்ற குழந்தைகளும் எங்கள் குழந்தைகள் போல அவதானிக்க வேண்டியது மிகுந்த கவனம். ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் குழந்தை போல பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தின் மீது அந்த விடயத்திலாவது சின்னதாக அக்கறை செலுத்த ஆரம்பிப்போம். இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் தவறுதலாக வழி தவறி போகின்ற சில குழந்தைகளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியான கதை ஒன்றுதான் கழுத்துறை சிறுமியின் கதை. கழுத்துறை நாகோடை பிரதேசத்தில் 16 வயது நிரம்பிய ஒரு சிறுமி அண்மையில் விடுதி ஒன்றின் 5 மாடியிலிருந்து தவறி விழுந்து, இல்லாவிட்டால் விடுதி ஒன்றின் 5 மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. வெசாக் நாள் பௌத்தர்களின் மிக புனிதமான நாட்களில் ஒன்று. பௌத்தர்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் ஒன்று கழுத்துறை மகாபோதி. அதற்கு ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு விடுதி, பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு விடுதியின் பின்புறமாக இருக்கின்ற தொடர்ந்து தண்டவாள பகுதியிலே நிர்வாணமான நிலையில் இந்த சிறுமி கண்டெடுக்கப்பட்டார்.
மிகுந்த பரபரப்பு தொற்றுகிறந்தது. பூரணி விடுமுறை நாள். அதற்கு முதல் நாள் இந்த மரணம் இல்லாவிட்டால் கொலை இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி கொந்தடித்து போனது உலகம். குறைந்தபட்சம் கடுத்துறை பல்வேறு இடங்களில் பரபரப்பாக செய்திகள் வெளியாகியிருந்தன. நிர்வாணமான நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 16 வயது சிறுமி, அவரோடு கூட இருந்தவர்கள் யார், எவ்வாறு இந்த விடுதிக்கு சென்றார் என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. முதலில் இந்த சிறுமி எங்கே எப்படி இந்த மரணத்தை சம்பவித்துக் கொண்டார் என்ற கேள்வி பல பேருக்கு எழுந்த வேளையில், அவரோடு சேர்ந்து அந்த விடுதிக்கு சென்றவர்கள் என்று 3 பேர் சந்தேகிக்கப்பட்டார்கள். ஒரு பெண், அவரது வீட்டுக்கு பக்கத்திலே உள்ள அவரை விட வயது கூடியொருவர், அவருக்கு 19 வயது, அவரது காதலர். 3வதாக இன்னும் ஒரு சந்தேக நபர், அவர்தான் இப்போது பிரதான சந்தேக நபர் என்று கைது செய்யப்படுகின்றார். அவரது சாரதியும் கைது செய்யப்படுகின்றார். இது மட்டுமல்லாமல் விசாரணைகள் தோண்டி எடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட அந்த விடுதியே சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட விடுதி என்ற வேதனையிலும் வேடிக்கையான விடயம் என்று வெளியாகி இருந்தது. இதன் காரணமாக அந்த விடுதியை நடத்தி வந்தவரின் மனைவி, விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இப்போது பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். அவர் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமான விடுதி என்பதனால் அல்ல, மாறாக 16 வயது நிரம்பிய, 18 வயது நிரம்பி இருக்காத அந்த சிறுமியை தவறான அடையாளத்தை கொண்டு உள்ளே அவர் செல்ல முயற்சித்த வேளையில் அவரை அனுமதித்தது. எனவே விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அவரை மீதும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சிறுமி எதற்காக விடுதிக்கு சென்றார் என்ற கேள்வி எழுந்த வேளையில் சிசிடிவி காணொளி பதிவுகள் மூலமாக பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. இந்த காலத்தில் கடவுள் எங்களை கண்காணிக்கிறாரோ இல்லையோ, கேமராக்கள் கண்காணிக்கின்றன என்பதை பல இடங்களில் பல பேரும் மறந்து விடுகிறோம். எந்த ஒரு குற்றவாளியும் எங்கேயாவது ஒரு தடத்தையாவது விட்டு செல்கிறான் என்பதுதான் புலனாய்வாளர்களும் திருட்டு குற்றங்களை விசாரிப்போரும் மிக முக்கியமாக கவனிக்கின்ற விடயம். இந்த 4 பேரும் சென்ற சிசிடிவி காணொளி பதிவுகள் முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதையடுத்து அந்த 16 வயதான சிறுமி விரும்பித்தான் உள்ளே போயிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 2 அறைகளை எடுத்து தங்கியிருந்தவர்கள் ஒரே அறையிலிருந்து ஒன்றாக மதுபானம் மருந்து இருக்கின்றார்கள். யார், 16 வயது நிரம்பிய சிறுமி, தன்னை விட 13 வயது மூத்த, இதுவரைக்கும் பெரிதாக பழக்கம் இல்லாத ஒருவர், ஆனால் பின்னர் விசாரணைகள் இருந்து குறிப்பாக அந்த பிரதான சந்தேக நபராக இப்போது கருதப்படுகின்ற டிக்டாக் பிரபலம் என்ற ஒருவர், 29 வயதான நபர், இந்த சிறுமியோடு 2 மாதங்களாவது பழகி இருக்கலாம் என்று செய்திகள் சொல்லுகின்றன. அதற்கு பிறகு இதுவரை வெளியான விடயங்களில் புதிய விடயமாக கருதப்படுவது அந்த 29 வயதான, இதுவரைக்கும் பல பெண்களோடு பழக்கமான ஒருவர், பல பெண்களோடு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார், டிக்டாக் பதிவுகள் காணொலிகளை இட்டிருக்கிறார், அவர் இந்த பெண்ணை விலை கொடுத்து கூட்டி வர சொல்லி வாங்கியிருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இதை பற்றிய போலீஸ் விசாரணைகள் இப்போது தொடர்கின்றன. வெசாக் தினத்தன்று வெளியே மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது, பொது இடங்களில் மதுபானம் அருந்தக்கூடாது, விடுதிகளில் கூட மதுபான விநியோகம் இடம்பெறக்கூடாது என்ற விதிமுறைகளை எல்லாம் மீறி இவர்கள் கொண்டு வந்த மதுபானமாக இருக்கலாம், 4 பேரும் ஒன்றாக இருந்து மதுபானம் அருந்திய பிறகு ஏற்கனவே காதலித்து வந்த இந்த சிறுமியை அழைத்து வந்த ஜோடி வெளியே போயிருக்கிறது உணவெடுக்க, அந்த சிறுமி 29 வயதான நபரோடு தனித்து விடப்படுகின்றார். பின்னர் தான் அவர் நிர்வாணமான நிலையில் சடலமாக அடுத்த நாள் மீட்கப்பட்டார். இந்த நிர்வாணமான நிலையில் எவ்வாறு இவர் மீட்கப்பட்டார் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்க, கொலை செய்தாரா தற்கொலை செய்து கொண்டாரா என்ற விசாரணைகள் ஒரு பக்கம் இருக்க, அதற்கிடையில் காது மூக்கு கண் வைத்து ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் ஏராளம் ஏராளம். அந்த சிறுமியின் தாயார் தன்னுடைய மகளுக்கு குடிப்பழக்கம் இல்லை என்று சொல்கின்றார், தவறான பழக்கம் இல்லை என்று சொல்கின்றார், செல்பேசியில் பெரிதாக நண்பர்களோடு அவர் பழகியதில்லை என்று சொல்கின்றார். ஆனால் அந்த சிறுமி இறப்பதற்கு முதல் ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக இப்போது போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இறுதியாக வந்த தொலைபேசி அழைப்பு ஒரு தனியார் வகுப்பு ஆசிரியரிடமிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பிரதான சந்தேக நபராக இப்போது கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பவர் சிறுமிக்கு வந்த இறுதி அழைப்பின் போது அவர் மிகுந்த கோபாவேசம் அடைந்தவராக காணப்பட்டதாகவும், அதற்கு பிறகுதான் அவர் உணர்ச்சி வசப்பட்டு மேலே இருந்து குதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. சிறுமியின் தொலைபேசி அகப்பட்டால் ஏராளமான விடயங்கள் கண்டெடுக்கப்படும் என்று கருதியோ என்னவோ, அந்த சிறுமியின் தொலைபேசி, கையடக்க தொலைபேசி கடலிலே வீசி எறியப்பட்டிருக்கிறது. சிறுமியின் உடலை அப்புறப்படுத்தி தண்டவாளத்திலிருந்து கரையோரத்துக்கு தூக்கி போட்டவர்கள் அந்த காதல் ஜோடி. சந்தேக நபர் அதுக்கிடையில் தப்பியோடி விட்டார். ஆனால் பிரேத பரிசோதனையின் போது இந்த 16 வயது நிரம்பிய சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் சட்ட அடிப்படையில் கடுமையான தண்டனைக்குரியவராக மாறியிருந்திருப்பார் பிரதான சந்தேக நபர். மைனர் ஏஜ் இல்லாவிட்டால் வயதுக்கு வராத ஒருவர் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட குற்றமும் சேர்ந்திருக்கும். இப்போது கொலை குற்றம் இவர் மீது இருக்கிறதா இல்லையா என்பதற்கான நிரூபணங்கள் இன்னும் அகப்படவில்லை. ஆனால்
அவருக்கு வந்த இறுதி தொலைபேசி அழைப்புகள், ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் பற்றி இப்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கையடக்க தொலைபேசி கையிலே கிடைத்தால்தான் இன்னும் பல ஆவணங்கள், இந்த விடயங்கள் பற்றிய இன்னும் பல மர்மங்கள் துலங்கு வந்து கருதப்படுகிறது. இந்த 29 வயதான சந்தேக நபர் ஏற்கனவே 2 திருமணங்களை முடித்தவர் என்றும், சிறுமியின் மரணத்தை தொடர்ந்து பயத்திலேயே அவர் தப்பிக்கோடு முற்பட்டது நிலையில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது பணம் கொடுத்தாரா, குறிப்பிட்ட மற்ற அந்த சிறுமியோடு வந்த இன்னொரு யுவதியின் காதலருக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்க பேசப்பட்டிருந்ததாகவும், 12,000 ரூபாய் முற்பணம் கொடுக்கப்பட்டதாகவும், சிறுமி அழைத்து வருவதற்காக இந்த பணம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிறுமி பலவந்தப்படுத்தப்படவில்லை, பலவந்தமாக கடத்தி செல்லப்படவில்லை, அவராக விரும்பி வந்தார் என்ற அடிப்படையில் இது ஒரு உளவியல் கூளாறு. அதுபோல் அண்மைக்கால 11 வயது சிறுவர்களிடம் இருக்கின்ற ஆசை, பயனின்மை, அதுபோல் வேண்டுமென்றே தவறான வழியிலே நுழைகின்ற அவர்களது ஆசாபாசம், சமூக வருத்தரங்களிலே கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குவது, பெற்றோரின் கவனத்தை மீறி அவர்கள் செயற்படுகின்ற பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சில வேடுகளில் நாகுடை பகுதியைச் சேர்ந்த அந்த பெற்றோர் அப்பாவிகளாக இருந்திருக்கலாம், அவர்களுக்கு தங்களுடைய மகள் என்ன செய்கிறாள் என்றே தெரியாமல் இருந்திருக்கலாம், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த சித்தி பெறுவார் என்று நம்பி இருந்திருக்கலாம். சிறுமியின் தவறான வழி நடத்தலும் இதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் தங்களது வயதை மீறியவர்களிடம் பழகும் போது, அதுவும் யாரென்று அறியாத சமூக வலைத்தள திரையின் பின்னால் இருக்கின்ற என்ன விதமான ஆசாபாசங்கள் கொண்டவர்களோடு பழகுகிறார் என்று எங்களுக்கு தெரியாதில்லை இருக்கும்போது, ஆபத்தை அவர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்பது மிக தெளிவான ஒரு விடயம். நிர்வாணமான நிலையில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுகிறது என்றால், ஒன்று தற்கொலை செய்து கொள்ளும் போது அவர்கள் தங்களுடைய சுயநினைவை இழந்தவர்களாக, இல்லாவிட்டால் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 கோணங்களும் பதிவுசார் தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற விடயங்களாக இங்கே இருக்கிறது. பிரதான சந்தேக நபரான 29 வயதான இந்த நபரும் வசித்து வருவது கழுத்துறையில் தான் என்பது மற்றொரு முக்கியமான விடயம். அதுபோல அவரோடு பழக்கமான மற்ற வாலிபர், இந்த சம்பந்தப்பட்ட 16 வயது சிறுமியின் நண்பியின் காதலர், அவரும் பிரதான சந்தேக நபரும் மிக நீண்ட காலமாக பழக்கமுடையவர்கள் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. எனவே இதற்கு முதலும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா, இந்த விடுதி இதற்காக பயன்படுத்தப்பட்ட வந்த ஒன்றா, இல்லாவிட்டால் புதிதாக இந்த விடுதி பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் போலீசாருக்கு குற்றவாளி இல்லாவிட்டால் சந்தேக நபரை வைத்து தடுத்து வைத்து விசாரிக்க 48 மணித்தியால அனுமதி முன்னர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டது. இப்போது இந்த பிரதான சந்தேக நபர், அவரது வாகன சாரதி, மற்ற 2 பேர் ஆகியோரை, இந்த 4 பேரையும் வருகின்ற 26ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுகின்றது. அதுபோல இந்த விசாரணைகள் இடம்பெற்று வரும் போதே குறிப்பிட்ட விடுதி எவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, இதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதி எவ்வாறு பெறப்பட்டது, இல்லாவிட்டால் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக இருந்தால் இத்தனை காலமும் ஏன் விசாரிக்கப்படவில்லை, இதற்கான பின்னணி ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் மூலமாக இன்னும் பல புதிய விடயங்கள் வெளிவரக்கூடும் என்று கருதப்படுகிறது. அதுபோல இப்படி சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட, இல்லாவிட்டால் உள்ளே விடுதிகளில் தங்குவோரை முறையற்ற அனுமதி விடயங்கள் பிரகாரம் நடக்காத விடுதிகளின் உரிமங்களை ரத்து செய்வதற்கான முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான வேண்டுகோள். அண்மை காலமாக இனம் தெரியாதவர்களால் நடத்தப்படுகின்ற குறைகள் போலவே இனம் தெரியாதவர்களால் செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், கடத்து சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் என்று ஏராளமான விடயங்கள் பதிவாகி வருகின்றன. சிறு குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவதிலிருந்து கூட தப்பியிருக்கவில்லை பல இடங்களில். எனவே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த கழுத்துறை சிறுமியின் மர்ம மரணமானது எங்களுக்கு நிறைய விடயங்களை பயமுறுத்தி இருக்கின்றது, பல விடயங்களில் அறிவூட்டி இருக்கின்றது. இன்னும் ஒரு சில விடயங்களிலிருந்து எதிர்வரும் காலங்களில் எங்களது குழந்தைகளை தப்ப வைக்க உதவி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. ஆனால் இந்த விசாரணைகள் இடையூறில்லாமல் மேற்கொள்ளப்பட வேண்டும். உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது. இதிலிருந்து வெளிவருகின்ற உண்மையான ஆதாரங்கள் மறைக்கப்படாமல் சரியான முறையில் வெளியிடப்பட வேண்டும் என்பது மட்டும் மிக வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயத்தோடு அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. காரணம், அண்மை காலத்தில் ஒரு சில நாட்கள் ட்ரெண்டிங்காக இருக்கின்ற ஒரு சில விடயம் இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்த பிறகு புதிய விடயம் ஒன்று வெளிவரும் போது மூடி மறைக்கப்பட்டுவிடும். மிகச்சிறப்பான உதாரணம் தினேஷ் சாப்டரின் மரணம். அந்த மர்ம மரணம் பற்றிய விடயங்கள் இப்போது 5 மாதங்கள் ஆகிய பிறகும் இன்னமும் சரியான முறையில் வெளிவரவில்லை. தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற புங்குடுதீவு வித்யாவின் மரணம், அதற்கு பிறகு இடம்பெற்ற பல்வேறு சிறுவர் சிறுமியரின் மரணங்கள், இல்லாவிட்டால் சிறுமியர் பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்த மர்மங்கள் சரியான முறையில் விலகவில்லை. இந்த கழுத்துறை சிறுமியின் மரணம் குறித்தும் அவ்வாறே மர்மம் நீடிக்கப் போகிறதா, இல்லாவிட்டால் இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் பற்றிய விசாரணைகள் முடிவடையும் போது இன்னும் புதிய விடயங்கள் வெளிவருமா, அவரது கையடக்க தொலைபேசி கண்டெடுக்கப்பட்ட பிறகு, கண்டெடுக்கப்பட்டால்
இன்னும் பல புதிய பூதங்கள் கிடரப்படுமா என்று கேள்விகள் எழுகின்றன. இதற்கிடையில் கடுத்துறையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 16 மாணவியரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய ஒரு தனியார் வகுப்பு ஆசிரியரோடு இந்த மாணவிக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்ற விடயம் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த காலத்தில் வேலிகளே பயிர்களை மேய்வதைப் போல ஆசிரியர்கள் பல பேர் இப்படியான விடயங்களில் நடந்து கொள்வது நிச்சயமாக எங்களது சமூகத்தை பொறுத்தவரையில் பயத்தையும் அருவறுப்பையும் தருகின்ற விடயம். அநேகமான ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையை சேவை அடிப்படையில் மிக தெய்வங்களாக நாங்கள் வைத்து வழிபடக்கூடிய நிலையில் தன்னலம் கருதாமல் செயற்பட்டிருக்க ஒரு சில புன்னுருவிகளால் அந்த தொழிலே கேவலப்படுத்தப்பட்டு வருகின்ற அவலச் செயலை நாங்கள் முற்றாக நீக்க வேண்டும். இந்த ஆசிரியரின் விடயத்தில் 16 மாணவியரை அவர் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டை போலீசாருக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ஆசிரியரின் மனைவி. இப்படிப்பட்டவர்கள்தான் எங்கள் சமூகத்துக்கு தேவையானவர்கள் என்று நாங்கள் கருதப்பட வேண்டியவர்கள். எனவே இந்த விசாரணைகளை தொடர்ந்து அவதானிப்போம். வரப்போகின்ற புதிய விடயங்கள் மூலமாக நாங்கள் எங்களது குழந்தைகளின் பாதுகாப்புக்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை தெளிவான முறையில் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம். அவதானித்திருப்போம். எங்கள் சமூகத்தில் எங்களை சுற்றி நடக்கின்ற விடயங்கள் பற்றி மிகுந்த கவனமாக இருப்போம்.